कथनासाद यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्कृत्यपर्यन्तायतिराजनरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्त्राणनबद्धदीक्षम् अया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नवभुक्तिमधीमहे यदुक्तयः त्वयि कण्ठे यान्ति मङ्गलधूतताम् एतत् कथं कथयन्मथितः त्वयासौ कित्वा स्वभावनियमम् प्रथितं त्रिलोक्याम् अश्वात्सरो विषसुधा विदुपारिजात लक्ष्म्यात्मना परिणतो जलधिष्वपुत्रात् कथं कथय यन्मथितस्त्वयासौ हित्वा स्वभावनियमम् प्रथितं त्रिलोक्याम् अश्वात्सरो विषसुधा विदुपारिजात लक्ष्म्यात्मना परिणतो जलधिः बभूव அழ்வானுடைய அனுபவங்களே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுலயும் இந்த அதிமானுஷத்துவத்துல அச்சரியமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமா எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கும்படியா அவர் கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி வாஸ்தவமான கேள்விதான். பெருமாள் எப்படி பண்ணாரோ தெரியலையே, எதுக்கு பண்ணாரோ தெரியலையேன்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிற மாதிரி அது அப்படியே சொல்லுவேன். அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலும் சொல்லுவேன், ஆனா அந்த பதில நாம தான் ஊகிச்சுக்கணும். இதுதான் அதுக்கு பதில்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு முறைய பின்பற்றி அதிமானுஷத்துவத்துல எம்பெருமான் விஷயமான ஸ்லோகங்கள் எல்லாம் அழ்வான் அருளி செய்திருக்கார். இதெல்லாம் சிரமத்தினால வந்ததில்லை. சிரமம்னா இப்படி ஸ்லோகம் பண்ணணும்னு பண்ணி வந்ததில்லை. அந்த பெருமானை சேவிக்கச்சே அப்படியே சுவாபாவிகமாக ஒரு மனசுல தோன்ற விஷயத்த அப்படியே ஸ்லோகமாக அருளி செய்திருக்கு. அந்த ஸ்லோகமா பரிணமிச்சிருக்கு, மாறி இருக்கு, அவ்வளவுதான். அததான் நாமளும் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகம் ஒரு பெருமாள் க்ஷீரமதனம் பண்ணின விஷயமாக வந்திருக்கிற ஸ்லோகம் இது. அதை பத்தி ஆழ்வான் சாதிக்கிற விஷயம் இதுல விப்ரதிபத்தி இருக்கு, அதாவது கருத்து மாறுபாடு இருந்துட்டு இருக்கு. இதை 26வது ஸ்லோகமாக சில கிரந்தங்கள்ல சில எடிஷன்கள்ல சொல்லியிருக்க. இது சிவசங்கர் சுவாமி இத 16வது ஸ்லோகமாக 15வது ஸ்லோகமாக சாதிச்சிருக்க. ரெண்டுலயும் உபபத்தி இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து எந்த பிரகரணத்துல இது வந்திருக்குன்றத பார்க்கணும். இந்த 25வது ஸ்லோகமாக 26வது ஸ்லோகமாக சொல்லியிருக்கிற பிரகரணங்கள்ல வந்ததுக்கு காரணமாக சொல்லப்படுவது என்னன்னா, இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சமுத்திரராஜன் விஷயமாக வருது. இதுக்கு முன்ன இருந்த ஸ்லோகங்கள்லாம் வரைச்சு அப்தியும் ந தைரித ந ஜெக்யத, நீ இன்னும் சமுத்திரத்தை தாண்ட கூட இல்லை, ராவணனை ஜெயிக்க கூட இல்லை, இங்கேயே உட்காந்து அவனுக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடுறியா, இது என்னதுன்னு தெரியலையேன்னு கேக்குறேன். நீர் எங்கெங்கயோ இருந்துருக்கிற இந்த தட்சிண கரையில இருந்துட்டு உத்தரவர்த்தி உத்தர தேசத்துல இருக்கக்கூடிய சமுத்திர தீவுகள்ல இருக்கிறவாள் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு, ஆனா எதிரியே இவ்வளவு கிட்டக்கு இருக்கிற லங்கையில இருக்கிற ராவணன உம்மால இங்கிருந்தே வதம் பண்ண முடியாதான்னா, அந்த ராட்சசர்களை அழிக்க முடியாதான்னா, ஆனா இதுக்கோசரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமுத்திரராஜனிடத்துல பிரார்த்திச்சு அவ இடம் கொடுக்காத போய் அதுக்கப்புறமா திருவனைய கட்டி அதுக்கப்புறம்தான் போகணும்னு எதனா நிர்பந்தமா என்றெல்லாம் இந்த சமுத்திரராஜனுடைய ஒரு விற்த்தாந்தங்களை சார்ந்ததாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இதுக்கு முன்ன இருந்த 4 ஸ்லோகங்களும் ஏகசம்பந்தி ஞானம் அப்பிரசம்பந்தி ஸ்மாரகம்னு சொல்லி சொல்றது.
ஒரு விஷயத்தை பத்தி சொல்லச்சே இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அந்த ஞாபகத்துக்கு வரச்சே அத சமுத்திரம்னு சமுத்திரம் சமுத்திரம் விஷயமாக இப்ப பேசிட்டு இருக்கிறபடினால சமுத்திரத்தை மதனம் பண்ணேர் கடைந்தேர் அந்த விஷயமான ஞாபகம் ஏற்பட்டு அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்றேர்னு ஒரு பிரக்கிரிய. இன்னொரு பிரக்கிரிய என்னன்னு கேட்டோம்னாக்க, இந்த 15-16 ஸ்லோகமாக 15 ஸ்லோகமாக சொல்லணும்னாக்க அதுவும் ஒரே ஒரு விஷயம்தான். ஸ்வம் நிர்மிதா ஜடரகாச்ச தவ த்ரிலோகி கிம் பிக்ஷணாதி ஈயமிருதே பவதா ந துராபா. இப்போ நீதான் இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ண ஸ்திதிக்கு காரணமாக இருந்துட்டு இருக்க, எல்லாவற்றையும் உம்முடைய வயத்துல நேரம் வச்சுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த லோகத்தை பிச்சை எடுத்து, மகாபலி சக்கரவர்த்தி இந்த பிச்சை எடுத்து வாங்கலைன்னாக்கா உம்மால வாங்க முடியாதுன்னா, ஆகையால இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கதமிவசாத்துன்னா இந்த லோகத்துல உலகளந்த சரித்திரங்களால அதை சொல்றதுக்கத்தினால கொன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான்னு சொல்லி, உம்முடைய சரித்திரம் ஞாலமளந்த சரித்திரத்தை சொல்லி சொல்லி உலகத்தார் எல்லாரும் ஒய்ய வேண்டும் என்பதற்காக தான் நீ இப்படி பண்ணன்னு அந்த இடத்துல சொல்ற. அதே பிரகரணத்துலதான் பெருமாள் தான் சர்வத்தையும் பண்ணேன்றதும் சொல்றது ஏற்றதாக இருக்கும் என்பதாக பெரியவாளுடைய திருவள்ளம். ஆகையால இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண விஷயத்தையும் சொல்லி இப்படி நடந்ததுன்னு சொல்ற. ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். இப்ப பிரகிருதத்துல இந்த முறையில நாம இப்ப பாக்குறது இந்த ஸ்லோகத்தை. 4 ஸ்லோகங்கள்னால எம்பெருமானுடைய சமுத்திர கரையில நடந்த நிகழ்ச்சி, ராமாவதாரத்துல சமுத்திர கரையில நடந்த நிகழ்ச்சிகளும் சமுத்திரத்தோடு தொடர்புடையதான நிகழ்ச்சிகளையும் சொல்லி சொன்னதுனால இன்னொரு விஷயம், சமுத்திர விஷயமான ஞாபகம் வருது. அதை சொல்லி சொல்ற இது பிரகரணகதமாக சொல்றதுன்னு சாஸ்திரத்துல ஒரு பத்ததி. அந்த மாதிரி ஏதத் கதம் கதை என் மதிதாத்வயாசோம் ஸ்வபாவ நியமம் பிரசிதம் த்ரிலோக்கியம். இந்த திருப்பாக்கடல் உன்னாலே கடையப்பட்டதுன்னு சொல்லி சொன்னார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான வார்த்தை. அலை கடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை, அலைகடலை கடைந்த அம்மான் தன்னை, அடைத்த அம்மான் தன்னை. அடைத்த அம்மான்னு சொன்னார், அந்த சமுத்திரத்தை அடைக்கிறதுனாக்க பந்தனம் பண்ணி திருவணைய கட்டின அம்மான் சுவாமியாக இருந்திருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி ராமனை சொல்லி சொன்னார். அலைகடலை கடைந்த அம்மானு இப்ப சொல்ற, அதுதான் இங்க சுவாரஸ்யம். அது கடைந்தது சொல்லாத அடைத்தது சொல்ல முடியாது. அதுக்காக அந்த பிரகரணத்துல அடைத்ததை சொல்லிட்ட, கடைந்ததையும் சொல்லணும்ன்றது ஒரு எண்ணம் வந்துடுத்து. ஆழ்வார் சீசுக்திகளை அப்படியே மனசுல வச்சுட்டு ஆழ்வான் இதை சாதிக்கிறார். அந்த சுவாமியை பத்தி சொல்லச்சு, ஏதத் கதம் கதைய என் மதிதா துவயாசௌ. அப்ப ஒன்னாலே இந்த சமுத்திரமானது கடையப்பட்டது. இதுல எத்தனையோ விபிரதிபத்தி. பெருமாள் தான் கடைஞ்சேற என்னன்றது முதல்ல ஸ்லோகார்த்தத்தை பார்த்துட்டு இதை பத்தி விசாரத்தை அடுத்தது பார்ப்போம். நம்ம ஹித்வா ஸ்வபாவ நியமம் பிரதிதம் த்ரிலோக்கியாம், ஹித்வா ஸ்வபாவ நியமம் பிரதிதம் த்ரிலோக்கியாம். லோகத்துல அததுகளுக்கு ஒரு இயல்புன்றது இருக்கு, அந்த இயல்பையே மாற்றி நடத்தினவன் நீ. இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு புரியலையே, உன் காரியெல்லாம் எதுவுமே எனக்கு புரியலன்றார் அவர். என்ன இயல்பு, என்னத்த இயல்ப மாற்றி சொல்றது என்ன சொன்ன, இப்போ பால் தயிர் ஆகும், தயிர் வெண்ணையாகும், தயிர்லேருந்து வெண்ணெய் வரும், வெண்ணெயிலேருந்து நெய் வரும், இப்படி தான் வரும். மண் குடமாக ஆகலாம், மடக்காக ஆகலாம், வளக்காக ஆகலாம். தங்கம் என்ன ஆகும், தங்கம் வந்து வளையல ஆகலாம், பூஷணம் செயினா ஆகலாம், காதுக்கு போட்டுக்கிற பூஷணமா ஆகலாம், இப்படி எத்தனையோ வஸ்துக்களாக ஆகலாம். அதது
மாறுபாடு அடையிறதுன்றது அததுக்கு ஏற்பட்ட மாறுபாடு தான் அடையுமே தவிர வேற ஒன்றும் ஆகாது. இதை விட்டுட்டு வேற ஆகாது. ஆனா உன்னுடைய ஒரு காரியத்துல பார்த்தோம்னாக்க அவையவை அவை அதது செய்ய வேண்டிய மாறுபாடு அடைய வேண்டிய விஷயங்களை விட்டு வேற வேறையா மாறி போயிட்டு இருக்கு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இது இது அதிமானுஷ கிருத்தியம். இந்த பிரகிருதியில இருக்கிறவாளால பண்ணக்கூடிய செயல் என்ன பண்ண முடியும்? தயிர்ல இருந்து மிஞ்சி மிஞ்சி போனா நெய்யை தான் கொண்டு வர முடியும். தயிர்ல இருந்து வேற எதனா கொண்டு வர முடியுமா? முடியாது. அந்த மாதிரி பால்ல இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல இருந்து ஒவ்வொன்னு தான் பண்ண முடியும். ஆனா இது உனக்கு தான் ஏற்பட்ட ஒரு விஷயம் என்பதாக சொல்ற. அப்படின்னா பெருமாள் மாறுபாடுல என்ன பண்ணிட்டேன்னு கேக்குற, சமுத்திரத்தை மதனம் பண்ற, கடையிற. இது க்ஷீர சமுத்திரம். பாலை கடைஞ்சா என்ன வரப்போறது? அதுல இருந்து வந்தா வெண்ணெய் தான் வரப்போறது. இப்ப பாலை கடைஞ்சி பால் தயிராகி தயிராகி அதுக்கப்புறமா வெண்ணெயை அதுல இருந்து தயிரை கடைஞ்சி வெண்ணெயை இது பண்றதுன்னு சொல்றோம். மற்றொரு வெண்ணெய்ன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு பாத்திரங்கள்ல பானைகள்ல தயிர் தோச்சி வச்சிருப்பாளாம். அது உள்ள வெண்ணெயை விட்டோம்னாக்கா அந்த மத்து உள்ளேயே அந்த மண்ணை வெண்ணெயை கடைகிறதுக்கோசரம் அந்த தயிரை கடைகிறதுக்கோசரம் மத்த உள்ள விட்டாருன்னா அது உள்ளேயே போகாது, அவ்வளவு கெட்டியா இருக்குமா. இப்ப கூட நம்ம ஹரித்வார் அந்த மாதிரி பிரதேசங்கள்ல போனோம்னாக்கா கெட்டியான தயிர் இலையில வச்சு கொடுப்பா. தயிரை தயிருக்காக ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, இலையில வச்சு கொடுப்பா. அது அப்படியே வெண்ணெயை சாப்பிடுற மாதிரி தயிரை சாப்பிடலாம். இப்படிலாம் ஒரு அதுக்கு ஒரு சுவாவம் இருந்துட்டு இருக்கு. இப்போ க்ஷீரமதனம் பண்றோம், பாலை கடைஞ்சாலே வெண்ணெய் வரும். இப்ப எத்தனையோ இடங்கள்ல இது அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நமக்கு வர பால்கள்லாம் இந்த ஒரு பேக்கெட்ல அடிச்சு கொடுக்குற பால்கள்லாம் அதனுள்ள இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் பிசுக்கே இல்லாத வெறும் ரசம் இல்லாத ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கு நமக்கு. ஆனா வஸ்துதா பார்த்தோம்னா பால்ல இருந்து வெண்ணெய் எடுக்கலாம். தயிராய் வெண்ணெய் எடுக்கிறதுன்றது ருச்சி விசேஷத்துக்காக அந்த மாதிரி பண்றோம், வாசனைக்காக அந்த மாதிரி பண்றோம். பால்ல இருந்து வெண்ணெய் எடுக்கலாம், பாலுல இருந்து வெண்ணெய் ஆகும், பால் வெண்ணெயே ஆகும். அப்புறமா பார்த்தோம்னா அதுல இருந்து நெய் வரலாம், பால் தயிராகலாம். இதுதான் பாலினுடைய பரிணாமங்கள். அத்தை விட்டுப்பட்டு இந்த க்ஷீர சமுத்திரத்தை கடைஞ்சமானாக்க குதிரை குதிரை வரதம். இது என்ன உச்சை சிரவசன்ற குதிரை? இது பால் போய் குதிரையா பரிணமிக்கும். அங்கிருந்து பார்த்தோம்னா அப்சரசுகள்லாம் வர ரொம்ப மேனக்க ஊர் விசைவெல்லாம் இதுல இருந்து ஏற்படுறவா, க்ஷீர சமுத்திரத்தை கடைச்சே வரவா. இப்படி இந்த ஸ்திரீயாளா தேவதா அப்சர ஸ்திரீக்கள்லாம் வருவாள்னா பாலுக்கு அப்படி ஒரு சுவாவம் இருந்துட்டு இருக்கன்ன. அங்கிருந்து பார்த்தா எல்லாத்த காட்டுல விபரீதம், காலகால விஷம் வருது அதுல இருந்து. அப்புறம் பார்த்தோம்னாக்க சந்திரன் வர பாரிஜாத புஷ்பம் வருது, மகாலட்சுமி ஆவிர் பவிக்கிறா. இப்படி அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க அமிர்தமும் வருது. இப்ப எல்லாம் எதுல இருந்து வருது? எல்லாமே பாலினுடைய பரிணாமம் தான், கீராப்தியினுடைய பரிணாமம் தானே, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அந்த பரிணாமத்தையே அந்த மாறுபாடு அடையிறது அந்தந்த வஸ்துக்குன்னு ஒரு இருக்கிற நியத்தையே மாறுபாடு அடைய செய்யறது, அதையே நீ மாற்றி விடுறியன்றதுதான் இந்த இடத்துல கேட்கலாம். எனக்கு எப்படி பண்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையன்ற சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல பிரபாவ ரக்ஷாதிகாரத்துல ஒரு விஷயத்தை சாதிக்கிற, அதாவது லோகத்துல புருஷன்ல இருந்து ஸ்திரீ புருஷாலெல்லாம் ஒரு செயற்கையினால அவெல்லாம் குழந்தைகள் வருது, இந்த மாதிரி எல்லாம் நெய்யத்தின்றது இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு கல்லு பெண்ணாருதுன்றது பெருமாளால தான் பண்ண முடியும். சிலாதே ஸ்திரீத்வாதிகி விபரிணதிகி அத்வதம் இதம். இப்ப இது கல்லு பெண்ணாயிட்டுன்றது இது ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு. இது ஒரு பங்கு போட்டோம். ததோப்பேதித்திரம் எதுத்த தகனசெய்வ ஹிமதா, நெருப்புக்கு குளிர்ந்த தன்மை வருதுன்னு சொல்லி சொல்ற.
நெருப்பு இது வந்து அகல்யைக்கு விஷயத்தை சொல்லி முதல்ல சொல்லி சொல்ற அகல்ய விஷயத்துல வரச்சே ஒரு கல்லா சாபத்தினால கௌதம சாபத்தினால கல்லா போயிடுறான் பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால அந்த கல்லே ஒரு மகிழ்ச்சியாக அதாவது உத்தமமான பதிவிரத்தையாக ஆற பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிற ஒரு கல்லு தபோதனருடைய பெண்ணாக ஆறு இது ஆறுது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது அற்புதமான ஒரு விஷயம்தான் தத்தோப்பி ஏதத்து சித்திரம் அத காட்டில இன்னொன்னு ஆச்சரியமாக இருந்துருக்கு ஏதத தகனசைவ ஹிமதா நெருப்பனுடைய சுவாவம் என்ன சுடுறதுதான் சுவாவம் அந்த நெருப்பை ஜில்லுன்னு இருந்துட்டு இருக்கோம் எதனால அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் சீதா பிராட்டியினுடைய பிரார்த்தனை சீதோபவ ஹனுமதா சீதோபவ ஹனுமதான்னு சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்றா அப்ப ஹனுமானுக்கு ரொம்ப ரொம்ப சைத்து ஜில்லுன்னு இருந்துட்டு இருக்கான் அதுல இத்தனை பத்தி இந்த எரியறது இது வால்ல இவ்வளவு துணியை கட்டி எண்ணெயை கொட்டி எல்லாம் பண்ணி அது பார்த்தமான ஜால கொழுந்து விட்டு எரியறது நெருப்பு ஆனா அனுமாருக்கு ஒண்ணுமே ஆகல இது அத காட்டல ஆச்சனும் திருணசைவ அஸ்திரத்துவம் ரிபுஷு மிகதே ரேவ ஹிததா ஒரு புல்லு போய் புல்லால எல்லாரும் வந்து எளப்பமா சொல்ற பதார்த்தம் புல்லுக்கு சமானமா மதிக்கிறோம் நல்லா சொல்லி புல்லு புல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹீனமா சொல்ற ஒரு பதார்த்தம் புல்லு அதுவே பிரம்மாஸ்திரமா ஆயிடுறது எம்பெருமானுடைய ஒரு சங்கல்ப விசேஷத்தினால ரிபுஷு நிகதே ரேவ ஹிததா பகைவர்களை கொல்வதே அவர்களுக்கு ஹிதமாக ஆறுது சிசுபாலன் போன்றவர்களுக்கு இப்படி இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம் எல்லாத்த காட்டில இன்னும் ஆச்சரியம் ஒரு பாதுகை கொண்டு சிம்ஹாசனம் மூன்று லோகத்துக்கும் ராஜ்ய பரிபாலனம் பண்றதுன்றதுன்னு அங்க பிரபாவ ரட்சாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிற இங்க ஆழ்வான் பிராக்டிக்கலா தனக்கு புரியாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இது சந்தேகத்தை கேட்கிற மாதிரி கேட்கிறேன் ஏ தத் கதம் கதைய யன்மதிதமதிதாவயாசவும் பிரதிதம் திரிலோக்கியாம் திரிலோக்கியாம் ஸ்வபாவ நியமம் பிரதிதம் ஹித்வா அததுக்கு ஏற்பட்ட ஒரு இயல்பு தன்மைன்றது இருக்க அதை விட்டுட்டுன்னு அர்த்தம் ஹித்வா அதை விட்டுட்டு அந்த நியமத்தை விட்டுட்டு இந்த வஸ்து இப்படிதான் பரிணமிக்கும் வேற விதமா பரிணமிக்க முடியாது ஜலத்தை வைக்கிறோம் அது எப்படி அவ்வளவுதான் குளிர்ச்சி ஊட்டினா கூட அது ஐசா தான் வந்து பரிணமிக்குமே தவிர வேற விதமா பரிணமிக்க முடியாது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய பரிணாம மாறுபாடு அடையிறதுன்றதுக்கும் ஒரு நியத்தி இருந்துட்டு இருக்கு வேற நியத்தி சொல்ல அததுக்கு ஏற்பட்ட நியத்தி பிரகாரம் தான் செய்யும் லோகத்துல எல்லாமே பாக்குறோம் அப்படி இருந்துருக்கச்சே இது இங்க மாத்திரம் இல்ல த்ரிலோக்கியான்னு சொல்ற மூன்று லோகத்திலையும் பிரசித்தமானது இருக்கு இதெல்லாம் இப்படி எப்படி மாறுபாடு அடையும்ன்றது அதையே மாத்திட்ட அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாத லக்ஷ்மி ஆத்மனா பரிணத ஜலதி ஏத்தது கதம் இது எப்படிப்பா ஆச்சு இத சொல்லு என்று கேட்கிறாராம் அஸ்வ அப்சரதா அப்சரஹாம் இதுதான் அஸ்வ குதிரை உச்சை சிரவசன்றது வந்தது இதுல இருந்து வந்ததுனால ரெண்டாவது இது குதிரையா இருந்ததுக்கு அப்புறமா விஷமா எடுத்து அழகால விஷம் வந்தது சுதா அமிர்தம் வந்தது இதுல இருந்தான் சந்திரன் வந்தான் அதுல இருந்தான் பாரிஜாத புஷ்பம் வந்து அதுல இருந்தான் லக்ஷ்மியும் வந்தது இவை எல்லாமே அந்த சமுத்திர க்ஷீர சமுத்திரத்தினுடைய பரிணாமம் பால கடைஞ்சாக்க பால்ல இருந்து வர்றது வெண்ணெய் அந்த வெண்ணெய் பாலினுடைய பரிணாமம் தானே மாறுபாடு தானே நம்ம சொல்ல முடியும் அப்ப அந்த பால் மாதிரி வெண்ணெய் மாதிரி தான் இருக்கணுமே தவிர இது வேற மாதிரி ஒண்ணு இருக்குமான்னா அந்த உலக இயல்புக்கு மாறுபட்டதாக வருது இதனுடைய பரிணாமன்றது இது எப்படின்றது தெரியலன்னா இது உன்னுடைய அகட்டித கடனா சாமர்த்தியம் என்பதை சொல்லணும் இப்ப இந்த இடத்துல முக்கியமான முதல் விஷயம்தான் பார்க்கணும் ஏதத்து கதம் கதைய
यन मथितः त्वया मथितः असौ जलधिः उन्नाले कडयப்பட்ட இந்த क्षीर சமுத்திரமானதுன்னு சொல்லணும் அர்த்தம் இதுக்கு பெருமாளை கடைஞ்ச பெருமாள் கடையிலேயே ஒரு பக்கத்துல தேவர்கள் கடைந்தார்கள் வாசுகி தான் வந்து மந்திரமலைய மத்தாக ஆக்கிண்டு ஒரு பக்கத்துல அசுரர்கள் ஒரு பக்கத்துல தேவதைகள் இவெல்லாம் இருந்துட்டு தான் கடைஞ்சா இப்ப தேவத்தை கடைஞ்சவாள்ன்றது இருக்க தேவதைகளும் அசுரர்களும் தான் அப்படி இருக்கச்சே பெருமாள் கடைஞ்சேர்னு எப்படி சொல்றது இது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வஸ்துவை கடையணும்னு சொன்னோம்னாக்க இதுல இருந்து கடையணும்னு சொன்னோம்னா இதுக்கு பல தேவைகள் உண்டு இது வெறும் இழுக்கிறது மாத்திரம் கடையிறது இல்ல அந்த பாத்திரம் இருக்க அது நகராத இருக்கணும் அது ஒண்ணு வேணும் அதுக்கப்புறமா அது மேல ஒரு பிடிப்பு இருக்கணும் இந்த அக்னி மதனம் பண்ணுவா அத நம்ம நேர பார்த்தோம்னா தெரியும் சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கோம் மேல ஒருத்தர் அமுக்கி பிடிச்சுப்பா கீழே ஒரு கட்டை இருக்கும் இந்த கட்டையில இதுக்கு சங்குன்னு ஒண்ணு சொல்லுவா இந்த கடையிற வஸ்துவில நுனியில வந்து மரத்தால இருக்கும் மரத்தாலான சின்ன ஒரு வஸ்து இருக்கும் அதுவும் மரம் தான் அந்த மரத்தை கீழே இருக்கிற மரத்துல பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துல வச்சுட்டு அதை அழுத்தி பிடிச்சுக்கணும் அழுத்தி பிடிச்சின்ற பிற்பாடு இவா கடையணும் அந்த கடையத்தை கீழ்கட்டை இப்படி அப்படியே அசங்கும் இந்த கீழ் இவா முழு பலத்தை போட்டு கடையிறாளும் எழுதி அசங்கும் அதுக்காக கீழே இருக்கிற கட்டையும் அழுத்தி பிடிச்சுக்கணும் அசையாத பிடிச்சுக்கணும் மேல இருக்கிறவ அந்த மத்து மாதிரி இருந்துட்டு இருக்கிறதுக்கு அதை அழுத்தி பிடிச்சுப்பா அப்பதான் அதுல அந்த போர்ஸ் உண்டாகும் அந்த கடையச்சு சீக்கிரமா அது வந்து அந்த உரசல்ன்றது ஏற்பட்டு அதுல இருந்து அக்னி ஏற்படும் இது அடியனுக்கும் பல சமயங்கள்ல இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த அக்னி மதனம் பண்றதே பார்க்கறதுன்றது நாவல் பக்கத்துல நம் மாத்துக்கு பக்கத்துல இருந்து அக்னிஹோத்திர சுவாமி எழுந்துள்ளிருந்த அவர் திருமாளிகைக்கு பக்கத்துல அடியன் இருக்கும்படியான ஒரு பாக்கியம் அந்த சுவாமி எப்பயானா சில சமயங்கள்ல அது தாரியமாக இருக்கும் எப்பயானா சில சமயங்கள்ல அக்னி இல்லாத போயிடுத்துனாக்க அதுக்காக மசனம் பண்ணுவா அப்ப நான் கவனிச்சு பார்த்திருக்கேன் சுவாமி நேரம் இருந்தேன்னு அதை அழுத்தி பிடிச்சுப்பேன் மீதி ரெண்டு பேர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் இருந்துட்டு கடைவா இன்னொருத்தர் அதை கீழே இருக்கிறது கட்டியா பிடிச்சுப்பா இப்படி பண்ணணும் இப்போ தேவர்கள்லாம் மந்திரமலைய மத்தா ஆக்கி வாசுகிய கயரா ஆக்கி ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள்னு கடைஞ்சாலும் கூட இந்த மத்து இருக்க மந்திரமலை அது அப்படியே அசைஞ்சு அது கீழே போகாதையோ இது பண்ணாதையோ இருக்கிறதுக்கு தாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் போனோம் அந்த தாங்கிக்கிறதுக்கு பெருமாள் தான் தாங்கின்றாராம் அப்ப கூர்மரூபியாக இருந்து அவரே தாங்கினதுனால அந்த அலைகடலை கடைந்ததை அவர் சொல்லி சொல்றார் இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த கடையச்சையே பார்த்தோம்னா தேநாகராஜ மாமந்திர அலபாகேன வாசகிம் பரிவீய கிரோ தஸ்மின் நேத்திரமத்தியம் முதன்விதாக அரேபிரேசு சஞ்சத்தா அமிர்தாத்தம் குருத்வஹ ஹரிஃப் புரஸ்தாஜ்ய கிரகே பூர்வம் தேவா ததோ பவந்தே இவெல்லாம் பார்க்கிறோம் அங்க அசுரால் தேவதைகள் எல்லாரையும் கூட்டு பெருமாள் சொல்றா அப்ப மந்திரமலைய கொண்டு போய் அதக்க மத்தாக ஆக்குங்கோ வாசுக்கிய கூடு நாகராஜனா இருக்கிற வாசுக்கிய கூட்டு அதில் மத்த கடையத்துக்கு உண்டான கயராக ஆக்கணும் ஒரு பக்கம் அந்த தலை பக்கத்துல அசுரர்கள்லாம் இருக்கட்டும் வால் பக்கத்துல தேவதைகள்லாம் இருக்கட்டும் என்று சொல்லி சொன்னாரா அவளுக்குள்ள சண்டை வந்தது நகரமயமோ வயம் புட்டம் அகேஹி அங்கம் அமங்கலம் சில பேர் அவள்லாம் சொல்லுச்சு இந்த வால் பக்கம் எல்லாம் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா இதெல்லாம் பார்த்து அவளுக்குள்ள சமாதானப்படுத்தி நீ யார் வால் பக்கம் பிடிச்சுக்கணும் யார் தலை பக்கம் பிடிச்சுக்கணும் இதெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி அவரை கடைய சொல்லி சொன்னானா அப்ப என்னாச்சு மத்தியமானே அர்ணவே சோத்ரிஹி அனாதாரஹா ஹியபோ விசத்து இப்படி பிடிச்சி இழுக்கிற கீழ ஆதாரம் இல்ல துகுன்னு மறைய கீழ உள்ள விழுந்து போச்சான் சமுதிரத்துள்ள விழுந்து விட்டான் அப்ப என்ன பண்றது எத்தனையோ பேர் தூக்கி தூக்கி பாக்குற ஒத்தராலே ஒண்ணும் முடியல அப்பதான் பெருமாள் தானே கூர்ம ரூபியாக இருந்து அவர்
அத தாங்கிட்டு என்ன சொல்ற விலோக்கிய விக்னேஷ விதிம் ததேஸ்வர துரந்த வீரியோ விதாபிதந்தி வபுஹு காஞ்சபமத்புதம் மகத் காஞ்சபமத்புதம் மகத் பிரவிஷ்யதோயம் கிரிமுஞ்சார கிருத்வா வபுஹு காஞ்சபம் அத்புதம் மகத். இது சாதாரண நாம பார்க்கிற ஆமையாக இல்லையா, ஒரு அத்தமான ஒரு ஆமையாக தன்னுடைய ஒரு அவதாரத்தை எடுத்து பெருமாள் தாங்கின்றேன்னு சொல்ற. சமுத்திதம் வீட்ச குலாச்சலம் புன சமுத்திதா நிர்மதிதும் சுரா சுரா ததார பிருஷ்டேன சலக்ஷ யோஜன பிரசாரிணா த்விபைவா பரோ மகானு. இது பிரமக்கும் போதும் அதை தூக்கிட்டு மலையை தூக்கிட்ட உடனே அவ பாட்டுக்கு ரெண்டு பக்கமும் இழுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா மேல ஆட ஆரம்பிச்சு பிற்பாடு அப்ப என்ன பண்றது, நம்மளால முடியலையே இது என்ன பண்றதுன்னு தெரியாத இது போய் ஒரு திருத்தி இல்லை. இது பால் வெண்ணெய் கடையறதுக்கு கூட பார்த்தோம்னா ஒரு கொம்பு மாதிரி ஒண்ணு நட்டு இருக்கும், அந்த கொம்பு மாதிரி நட்டு இருக்கிற இடத்துல அதுக்கு எதிர அந்த பால் பாத்திரம் அந்த வெண்ணெய் தயிர் வச்சிருக்கிற பாத்திரம் இப்படி எப்படி ஆடாத இருக்கிறதுக்காக பிரிமணன்னு சொல்லுவா, அந்த பிரிமணையே கீழே வச்சிருப்பா, அது மேல இந்த பாத்திரத்தை வச்சிருப்பா, இந்த பாத்திரம் இப்படி இப்படி எல்லாம் அசங்காது அப்படியே இருந்துட்டு இருக்கும். அந்த கொம்பு தான் தாரகமா இருக்கும், பிடிச்சுக்கும். அந்த கொம்பு இல்லாத போயிடுச்சுன்னா இந்த மேல் மத்து அப்படியே மேல எகிரிட்டு வந்துடும், அது அந்த கயிறோடையும் அதையும் சேர்த்திருப்பா, அதுக்காக அதை பண்ணிருப்பான். இப்ப இவர் என்ன பண்றதுன்னா இவரால் மீறி இவனால முடியல, மந்திரம் மேல மேல போயிடுச்சு. அப்போ இவரே மேல இருந்தாங்க அது அமுக்கிரவாகவும் இருந்துட்டு இருக்கேன், ரெண்டும் பண்றேன். சீரோத மத்தியே பகவான் கூர்ம ரூபே ஸ்வயம் ஹரி மந்தனாத்ரே அதிஷ்டானம் பிரமதோ பூன் மகாமுனே பிரமதா மந்தனாத்ரே அதிஷ்டானம் அபூத். அதுக்கு அதிஷ்டானமாகவும் அவர் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்ன. அவரே இன்னொரு ரூபத்தை எடுத்துக்கிறார், ரூபே நான் ஏன தேவானாம் மத்தியே சக்கரகதாந்தரம் ஒரு பக்கம் அசுரால்லாம் கிடைக்கிறான், இன்னொரு பக்கம் தேவதைகள்லாம் கிடைக்கிறான். அசுரால்லாம் பலிஷ்டாள், தேவதைகள்லாம் அவ்வளவு பலிஷ்டாள் இல்ல என்றெல்லாம் நினைச்சிட்டு நாம இருக்கலாம். ரெண்டு பேராலையும் முடியல, தேவதைகளாலையும் முடியல, அசுரால்லையும் முடியல, ரெண்டு பேரும் பண்ண முடியாததான் அல்லாடின் இருக்காளாம். அப்பதான் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பெருமாள் கூர்மமாக இருந்து ஆமையாக இருந்து அது அப்படியே அந்த மந்திரம் அல்லையே அதிஷ்டானம் பண்ணு, அதை வந்து இப்படி அப்படியே உள்ள போகாதபடி பண்ண. இன்னொரு ரூபத்தால எல்லாருக்கும் தெரியாத ஒரு ரூபத்தை கொண்டு அந்த மந்திரம் அல்லையே தாங்கி அழுத்தி பிடிச்சுண்டு இன்னொரு ரூபம் எடுத்துருக்கேன். இந்த ரூபத்தை எடுத்துட்டு தேவதைகள் நடுவில் அய்யோப்பாவும் தேவதைகள் நடுவில் இவரும் ஒத்தரா இருந்துட்டு இந்த பக்கத்தை இழுக்கிறேன். அன்னியான ரூபேன வேற ஒரு அசுராளாலேயே முடியல, ஒரு நாள் அவன் முடிச்சிட்டாளா அப்படின்னாக்கா அதுவும் இல்லையா. சக்கரகராஜனும் அவளுடைய நடுவுலையும் இவர் போந்துட்டு ரெண்டு பக்கமும் இழுக்கிற. இப்ப இழுக்கிறவரும் அவர் தான். அந்த மந்திர வாசிக்கு இது பண்றது தேஜசா நாகராஜனும் ததா காயிதவான் ஹரி அந்நேன தேஜசா தேவான் உபபிரமிதவான் பிரபு. என்ன சுவாரஸ்யம் இதெல்லாம் விஷ்ணு புராணத்துல இந்த இதை சொல்ற வாசுக்கியால முடியல அது. இது இந்த பக்கமும் இந்த இழுக்கிற அந்த பக்கமும் இழுக்கிற இது மாத்திரம் கயிறு அறந்தாலும் கயிறு அறந்து போயிடாது. ஆனா எவ்வளவு வேகம் கொண்டு இழுத்தாளுனாக்கா அது என்ன பண்ண முடியும், வாசுக்கிக்கு அப்படியே முடியவே இல்லை. அது பார்த்ததுனாக்க தன்னுடைய தேஜஸ வாசுக்கிக்கு கொடுக்குற அந்த தேஜஸ்னால இவ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போகும்படியான ஒரு சக்தி விசேஷத்தை கொடுக்குறேன். ஆப்யாயிதவான் ஹரிஹி தன்னுடைய தேஜஸ்னால அது தேத்தரவு பண்ணி அப்ப நீ விசாரப்படாதுமா, நான் இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய தேஜஸ் உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ பாத்துக்க வரும் பாவனைக்குதான் இருக்கேன்னு சொல்லி சொல்றான். தேஜசான் ஹரிஹி அந்நேன தேஜாதான் தேவான் உபபிரம்மிதவான் பை மத்தமானே ததஸ்தஸ்மின் ஸ்ரீராம்தோ தேவதானவை அவிர்தாமா பவத் பூர்வம் சுரபி சுர பூஜிதான்.
கீராப்தே தேவதானவை. மகரிஷி கடைசியில் என்ன சொல்லிட்டு, தேவதைகளாலேயும் அசுரர்களாலேயும் கடையப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னேன். பார்த்தேன், ஆழ்வான் பார்த்தேன், இது மகரிஷி வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், இது தேவதைகள்லாம் அது லோக திருஷ்டியில ஒரு பக்கம் தேவதைகள் ஒரு பக்கமும் அசுரர்கள் தான் கடையிறதுனால மத்தியமானே தேவதான வைகின்ற சப்தத்தை போட்டேன். ஆனா பெருமாளுக்கு ஆழ்வானுக்கு அது இஷ்டம் இல்லை. அவரே முன்ன சொல்லியிருக்காரோ இல்லையோ, மகரிஷியவும் முதல்ல சொல்லியிருக்கேன், எல்லா ரூபத்திலையும் கூர்ம ரூபமா அவர் தான் இருந்துருக்கேன், அந்த வாசிக்கையில் இருக்கிற தேஜஸ் தான் அவர் தான் இருக்கு, மந்திரமல்ல அது உடஞ்சு போகாது இருக்கமோ இல்லையோ, அதுக்கும் தன்னுடைய தேஜஸை கொடுத்து அந்த மந்திரமலையும் நிலைப்படுத்தினவர் அவரா தான் இருந்துருக்கார், மேல இருக்கிறவரும் அவர் தான் இருக்காரு, இழுக்கிறவரும் அவரா தான் இருக்காரு, ரெண்டு பக்கத்துல இழுக்கிறவராகவும் அவராக இருக்காருன்னு சொல்லிட்டு, அவர் கடைஞ்சேன்னு சொல்லாத தேவாசுரர்கள் கடைஞ்சாருன்னு சொல்லி மகரிஷி சொன்னதுல ஆழ்வானுக்கு இஷ்டம் இல்லை. பெருமாளுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு லீலைய தேவதைகள் கடைஞ்சான்னு சொன்னா அதை குறைச்சி சொல்லிவிடுறதா ஆயிடும்னு ஆழ்வானுடைய திருவள்ளம். அதுக்காக தான் ஏதத் கதம் கதையன் மதிதாசௌ ஜலதிகி மதிதா, அதே வியக்தமா சொல்ற நீர் தான் கடைஞ்சவ, அவள்லாம் கடையில, அவள்லாம் வெறும் பொம்மை மாதிரி இருந்தவ தான், அதுல காரியம் பண்ணது மொத்தம் நீர் தான்றதுனால சொல்றார் ஏதத் கதம் கதைய. அப்போ உமக்குதான் தெரியும் இந்த அமிர்தத்திலேருந்து வரச்சு, அதாவது கீராப்திய கடையச்சு, அதது உலகத்தாருடைய எண்ணங்கள்ல அதனுடைய பரிணாமமாக சொல்லக்கூடிய தயிர் நெய் வெண்ணெய் நெய்ன்றது தவிர வேற வேற ஏதோ எல்லாம் வந்ததோ இல்லையோ, அந்த வேற ஏதோ வந்ததற்கெல்லாம் காரணம் நீர் தான் இந்த காரியத்தை பண்ணதுனால உமக்குதான் தெரியும் விவிதமான பரிணாமங்களுக்கு காரணம் என்னன்றது வேற யாருக்கும் தெரியாதுன்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னாக்க, எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாமே நடக்கிறது. லோகத்துல இருக்கிற நியத்தியோ அந்த நியத்தியிலிருந்து மாறுபடுவதோ எல்லாமே எம்பெருமானுடைய சங்கல்பம்தான், அதுக்கு மீறி எந்த காரியமும் நடக்காதுன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு உணர்த்துகிறார். இதை கொண்டு நாம் பார்த்தோமானால் பகவத் சங்கல்பம் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கணக்கு இருந்துட்டோம்னா நம்மளால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஆகையில நாம பிரார்த்திக்க வேண்டியதெல்லாம் நம்மளுடைய புத்தி நல்ல விஷயத்துல போகணும், நல்லதை கேட்கணும், நல்லதை சொல்லணும், நல்லதை செய்யணும், இப்படிதான் நம்மளுடைய புத்திக்கு ஒரு பரிணாமம் ஏற்படணும், மாறுபாடு ஏற்படணும். இதை அவன் வருவனாலதான் அனுகிரகம் பண்ண முடியும். ஆகையில அந்த எம்பெருமானிடத்திலேயே நாம பிரார்த்தனை, இப்படிப்பட்ட ஒரு சத்விஷயங்கள்ல ஒரு பிரவர்த்தியை ஏற்படும்படியான ஒரு ஞான விசேஷத்தை நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்தி ஏதத் கதம் கதையன் மதிதத்வயாசௌ ஹித்வா ஸ்வபாவ நியமம் பிரதிதம் த்ரிலோக்யாம் அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாத லட்சுமியாத்மனா பரிணதோ ஜலதிஹி பபூவ. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.